வாரோ வாரோ, இதைவிட அருகாமையில் வர முடியாது. செல்லையா கிழவரே, உமது உள்ளத்தை தொட்டு சில உண்மைகளை அறிய வேண்டும். அதற்கு அடையாளமாகத்தான் தூய்மையான இரண்டு உள்ளங்கள் தான் ஒன்றை ஒன்று தொட முடியும். துப்பாக்கி முனை உதரத்தைத்தான் குடிக்கும், உள்ளத்தை தொடாது. சபாஷ் பெரியவர், சபாஷ், பிரமாதமாக பேசுகிறேன். வார் உக்கார். என்ன இருந்தாலும் அனுபவத்தால் பழுத்த படவல்லவா? உமக்கு ஏறத்தாழ என்ன வயதாகிறது? அப்படியொன்றும் அதிகமில்லை, 8-10 வருடங்களை தாண்டி இருக்கிறேன், அவ்வளவுதான். 80 வயதாகிறதா? அப்படியானால் உமது 10 அல்லது 15 வயதில்தான் நமது சமஸ்தானத்தையே நாசமாக்கிய அந்த புயலும் வெள்ளமும் வந்திருக்கும் இல்லையா? ஆமாம், அப்போதும் உங்கள் வலியன் கோட்டு சமஸ்தானத்திற்கு அதிக நஷ்டமில்லை. எங்கள் வள்ளுவன் குன்றம் தான் அடியோடு அழிந்தது. உங்கள் எங்கள் என்று ஏன் பிரித்து பேசுகிறீர்கள்? வள்ளுவன் குன்றமும் எங்கள் ஆட்சிக்கு அடங்கியதுதானே? இல்லை, இப்போது வள்ளுவன் குன்றம் உங்களுக்கு அடிமையாயிருக்கலாம், ஆனால் அப்போது வள்ளுவன் குன்றம் சுதந்திர பூமி, யாருக்கும் தலைவணங்கியதில்லை. போகட்டும். வள்ளுவன் குன்றம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது அங்கிருந்த வள்ளுவர் மன்றம், ஐயோ, அதுவும் அழிந்தது. அந்த மன்றத்து மாணவர்களில் நான் ஒருவனே இப்போது உயிரோடு இருக்கிறேன். அது தெரியும், தெரிந்துதானே உண்மை வர சொன்னேன். பெரியவரே சாப்பிடு. அந்த வள்ளுவர் மன்றத்தில் இதே போல ஒரு சிலை. திருவள்ளுவர் சிலை. ஆமாம், ஒன்னாலான அந்த சிலையை பொங்கியெழுந்த வெள்ளம் கொண்டு போய்விட்டது. எங்கே எங்கே? வாழ்க வள்ளுவர், வாழ்க திருக்குறள், வாழ்க வாழ்க. அந்த சிலையின் கையில் உள்ள உலக உருண்டையில் விலை மதிக்க முடியாத நவரத்தினங்கள் கொட்டப்பட்டிருந்ததாமே. அந்த சிலையின் மொத்த மதிப்பு 50 லட்சம் வராகனாமே. 50 லட்சமா? அதை விட அதிகம் இருக்கும். அந்த சிலை மீண்டும் கிடைத்தால் எங்கள் வள்ளுவன் குன்றமே புதிய வாழ்வு பெறும். இளவரே, அந்த சிலை எங்கே புதைந்து கிடக்கும் என்று உம்மால் ஊகிக்க முடியும் அல்லவா? வள்ளுவர் மன்றம் இருந்த இடமே எனக்கு சரியாக நினைவில்லை. பொய் பேசாதீர். நான் ஏன் பொய் பேச வேண்டும்? யாருக்காக பயப்பட போகிறேன்? கிழவரே, வலியங்கோடு திவான் சர்வ வல்லமையும் பொருந்திய ஆளவந்தாரோடு பேசுகிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். என்ன சிரிக்கிறேன்? இடுக்கண் வருங்கால் நகுக. இது வள்ளுவர் வாக்கு. அந்த சிலை புதைந்து கிடக்கும் இடத்தை சொல்ல மாட்டீர்? எனக்கு தெரிந்தா? உம்மிடம் என்ன? இதுவரையில் நானே சும்மா இருப்பேனா? என் ஊர் மக்களிடம் சொல்லி உயிரினும் மேலான அந்த சிலை 1000 அடிக்கு கீழே கிடந்தாலும் மேலே கொண்டு வந்திருக்க மாட்டேனா? அப்படியானால் சிலையை பற்றி உமக்கு உத்தரவிடுகிறேன். உண்மையை சொல்லும். தூக்கு மேடையில் நிறுத்தி கேட்டாலும் இதுதான் பதில். திமிரப்படுத்த கிழவண்ணே. திமிரல்ல இதற்கு பெயர், திருவள்ளுவன் தந்த உறுதி. உனக்கு மட்டுமல்ல, உன் குடும்பத்திற்கே கொஞ்சம் கொழுப்பு வைத்திருக்கிறது. உன் மருமகன்கள் இருக்கிறார்களே, 2 தடியர்கள், தங்கதுரை தம்பிதுரை, அவர்களையும் ஜாக்கிரதையாக இருக்க சொல். வலியங்கோடு சமஸ்தானத்திற்கு எதிராக யார் வால் நீட்டினாலும் வட்டம் நறுக்கப்படும் என்பதை நான் சொன்னதாக அவர்களுக்கு உணர்த்து. தங்கதுரை தம்பிதுரை, அவர்கள் கட்டவிழ்த்து விடப்பட்ட காளைகள், வானரங்கள் அல்ல உமது இஷ்டம் போல் வாளை நறுக்குவதற்கு வருகிறேன். கடைசியாக கேட்கிறேன், அந்த சிலையை பற்றிய உண்மை தெரியாது? தெரியாது, தெரியாது, தெரியாது. கிழப்பிடங்களை என் துப்பாக்கி கொள்ளாது, ஓடிப்போ. கிழவன் ஓட முடியாது, மெதுவாகத்தான் நடக்க முடியும். உத்தரவை மாற்றிக் கொள்ளுங்கள். Thank you.
நான் மட்டும் பார்க்காம இருந்திருந்தா மாமா இங்கே பிடமா இருக்கான். இறந்து மாமா அங்க இதை ராணி மாமா அண்ணா மாமாவை மெதுவாக எடுத்து சொல்லுங்க. எங்க வட்டாரத்துல 100 குடிசைங்க வெள்ளத்துல மிதந்து விட்டுருக்கு ஐயா. ஒரு மந்த பசு, 4 கடை ஆடு, ஆட்டோடு போச்சு, எல்லாம் போச்சு, எங்க வாழ்வே போச்சு ஐயா. இப்படி வருஷாவரசம் காணாறு கலபுரண்டு ஓடி எங்க வீடு வாச பிள்ளை குட்டி எல்லாம் அழிக்குவேன். எங்களுக்கு விடுவி காலமே இல்லையா? கவலைப்படாதீங்க. என்ன செய்வது? பலியன் கோட்டுக்கு நாம் அடிமைகளாக இருக்கும் வரையில் நமக்கு விமோசனமே இல்லைதான். இருந்தால் தற்கால சாந்தியாக என் தம்பியையும் ஊர் மக்கள் சிறையும் பலியன் கோட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன். நம்மை எல்லாம் ஆளுகின்ற மன்னரை ஆட்டி வைக்கிறாரே அந்த திவா, அவரை கண்டித்து வெள்ளச்சேதங்களை விளக்கி காணாக்கிட்டு அடைகட்டுமாறு வேண்டுகோள் விடுக்கிறேன்.